ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 2020 ரிலீஸ் ஆன டூலிட்டில் அப்படிங்கிற மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, டூலிட்டில் இந்த படம் வந்து 2020 ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த படத்தில் வந்து நம்ம ராபர்ட் டோனி ஜூனியர், டாம் ஹோலன் இந்த மாதிரி பல முக்கியமான கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. மூவியோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ராபர்ட் டோனி ஜூனியர் ஒரு டாக்டர், அதாவது ஒரு வித்தியாசமான டாக்டர். அவரால் வந்து மிருகங்கள் கூட வந்து பேச முடியும். அவங்க ஒய்ஃபும் அவங்களும் சேர்ந்து நிறைய அட்வென்ச்சருக்கு போயிருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு அட்வென்ச்சருக்கு தனியாக போகும்போது இறந்துடுறாங்க. அந்த ஆக்சிடென்ட்னால நம்ம ராபர்ட் டோனி ஜூனியர் வந்து மனம் முடிஞ்சு போயிடுறாரு. அதனால் அவர் அவங்களோட மிருகத்தோட, அதாவது பல மிருகங்களோட, தனியாக ஒரு இடத்துல வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த இடத்துக்கு ஒரு நாள் ஒரு சின்ன பொண்ணு வரா. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, எங்கள் அதாவது இந்த கதை மொத்தமுமே இங்கிலாண்டில் நடக்குது. இங்கிலாண்டில் அப்போ ஆட்சி செய்கிற விக்டோரியா அப்படிங்கிற அந்த அரசியோட பொண்ணு அங்கே வரா. அங்கே வந்து நீங்கள் வந்து எங்கள் அம்மாவுக்கு உடனே ஹெல்ப் பண்ணி ஆகணும், அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷம் தாக்கியிருக்கு, அந்த விஷம் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல, நீங்கள் தான் வந்து டயக்னோஸ் பண்ணணும், அதாவது அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ராபர்ட் டோனி ஜூனியர் ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் அவங்க கூட இருக்கிற அந்த விலங்குகள்லாம் சேர்ந்து, இப்போயாவது நீ வந்து இந்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது, எல்லாம் சொல்கிறாங்க, எல்லா மிருகங்களும் சொல்லுது. நம்ம ராபர்ட் டோனி ஜூனியரும் ஒத்துக்கிட்டு அங்கே போய் அந்த டாக்டர், அதாவது அந்த டாக்டராக நம்ம ராபர்ட் டோனி ஜூனியர் அந்த அரண்மனைக்கு போய் நம்ம குயின் விக்டோரியாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. அப்போது அவர் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மருந்து கொடுக்கணும், அந்த மருந்து கொடுத்தா தான் இவங்க பிழைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ராபர்ட் டோனி ஜூனியர். அந்த மருந்து தேண்டி ஒரு வித்தியாசமான ஒரு அட்வென்ச்சருக்கு போகிறாங்க. அப்படி அவங்க போகும்போது என்னென்னலாம் பிரச்சனை வந்தது, கடைசியில் அவங்க அந்த மருந்துக்கான அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து விக்டோரியா குயினை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட ஸ்டோரி. படம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், வித்தியாசமான ஒரு படம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மூவியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே, பை.